ஆகஸ்ட் மாதம் 31 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போருடைய என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாறையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேரடியமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. திருப்பாடு 144:1-2 முடிய உள்ள வசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு எங்கள் கற்பாறையும் கோட்டையும் எங்கள் பாதுகாப்பாளரும் எங்கள் மீட்பரும் எங்கள் கேடகம் எங்கள் புகலிடமாயிருக்கிற எங்கள் அன்பான தகப்பனே, தாழ்ச்சியோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு அப்பா உமை அன்பு செய்ய உமை ஆராதிக்க நீ செய்த நன்மைத்தனங்களை நினைவு கூர்ந்து அறிக்கையிட ஒரு குடும்பமாய் மீண்டும் உறவி செய்த மாதத்தின் இறுதி நாளில் உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். அப்பா இந்த மாதம் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்திருக்கின்றேன். அப்பா அந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் தொடங்கி இந்த நொடி பொழுது வரைக்கும் நீர் நடத்தின விதங்கள் அப்பா நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தின விதங்களை நினைவு கூறும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் இப்படியாய் நாங்கள் வழி நடத்தப்படுவதற்கும் அரவணைக்கப்படுவதற்கும் நாங்கள் யார், நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் யாது என்பதை நினைவு கூறுகிறோம். தாவீதுராஜ் அறிக்கையிட்டது போல அப்பா இப்படியாய் நீர் என்னை நடத்துவதற்கு இதுகாரும் என்னை நடத்துவதற்கு நான் யார், என் குடும்பம் யாது, நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னுடைய ஒன்றுமில்லாமையே தாவீதுராஜ் அறிக்கையிட்டது போல இந்த சப வேலையில நாங்களும் கூட நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்துல வந்து நின்று உம்மை நோக்கி பார்த்து அப்பா உம்முடைய இரக்கம் உம்முடைய காருண்யம் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்திருக்கிறதை எங்களை தப்புவித்து எங்களை தற்காத்து எங்களை தப்புவித்து எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் இயற்கை அசம்பாவிதங்கள் எல்லா விதமான போராட்டங்கள் நிந்த அவமானங்கள் குடும்ப சூழ்நிலைகள் யாவற்றிலிருந்தும் நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. எந்த காரியத்தை குறித்து நாங்கள் கலங்கி தவித்தோமோ எதை குறித்து நாங்கள் குழம்பி போய் நின்றோமோ அப்பா நிலை குலைந்து நின்றோமோ ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கரம் வல்லமையாய் செயல்பட்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீ. அப்பா நாங்கள் எங்களுடைய திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாகவே எங்களை உயர்த்தி வைத்து எங்களை அழகு பார்க்கிற தெய்வம் நீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் உம்மை துதிவாடி மகிழ்கிறோம். ஒரு திருச்சபையாய் தாய் கன்னிமரியாலோடும் அப்பா எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சம்மனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து அப்பா ஒரு குடும்பமாய் நாங்கள் உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்தி உமக்கே உரிய துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே தூயவர் அல்லேலூயா அல்லேலூயா மாட்சியும் அகத்தமும் ஆராதனையும் ஒருவருக்கே என்று சொல்லி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே உம் ஒருவருக்கே துதிகன மகிமை என்று சொல்லி விண்ணக கூட்டத்தினரோடு அப்பா நாங்கள் ஒரு குடும்பமாய் துதித்து பாடுகிறோம். நாங்கள் துதிக்கும் பொழுது உம்முடைய மகிமை இறங்குவதற்காய் நன்றி. எல்லா எரிக்கோ கோட்டைகளும் உடைக்கப்படுவதற்காய் நன்றி. எல்லா சிறு இருப்புகளும் மாற்றப்படுவதற்காய் நன்றி. அப்பா உமக்குரியதை உமக்குரிய ஆராதனை நாங்கள் செலுத்தும் போது உம்முடைய மகிமை விண்ணக மகிமை எங்கள் மத்தியில் இறங்குவதற்காய் நன்றி. அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சகலத்தையும் புதிதாக்குற தெய்வமாயிருந்தாலும் கூட உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனையில் நீர் இறங்கி வந்து மகிழ்ந்து கலிகூறுகிற தெய்வமாயிருக்கிறீர். மக்கள் உங்கள் உள்ள எங்கள் உள்ளங்களில் நீர் குடியிருக்கிற தெய்வமாயிருக்கிறீர். அப்பா நீ உங்கள் உடல் பரிசுத்த ஆவியானால் தங்கி வாழும் ஆலயம் என்பது உமக்கு தெரியாதா என்று சொல்லி அப்பா தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் மொத்த எங்கள் உடலில் நீர் வாழ்கிறீர். எங்கள் உள்ளத்தில் நீர் வசிக்கிறீர். எங்களோடு எங்களில் இரண்டர கலந்திருக்கிறீர். அசைவாடுகிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நன்றி சொல்லி உம்முடைய நன்மைத்தனங்களுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக உம்முடைய தயவுக்காக நாங்கள் உம்மை துதிவாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நன்றி கூறி ஆராதிக்கும் ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் கடந்து வருவதற்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் நீர் எங்களோடு கூட பேசன்றி அப்பா இன்றைய நாளிலும் கூட தாளந்து உமை பற்றி நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தன்னுடைய 3 பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் அவரவர் திறமைக்கேற்ப அவர்களில் ஒருவருக்கு 5 தாளந்தும் இன்னொருவருக்கு 2 தாளந்தும் மற்றொருவருக்கு 1 தாளந்தும் என பிரித்து கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே திறமைக்கேற்ப தாளந்துகளை பிரித்து கொடுக்கிறார். 5 தாளந்தை வைத்து வேலை பார்க்கும் ஒருவரிடம் 1 தாளந்தை கொடுத்து வேலை பார்க்க சொன்னாலும் பிரச்சனைதான். அதே நேரத்தில் 1 தாளந்தை வைத்து பணி செய்பவரிடம் 5 தாளந்துகளை கொடுத்தாலும் பிரச்சனைதான். அதனால்தான் அவர்களின் தலைவர் அவரவர் திறமைக்கேற்ப தாளந்தை பிரித்து
கொடுக்கிறார். முதலில் வருகின்ற இரண்டு பணியாளர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட வேலைக்கு நம்பிக்கைக்குரியவர்களாயிருந்து மேலும் 5 2 தாளந்துகளை ஈட்டி தங்கள் தலைவரால் உயர்ந்த பொறுப்புகளில் அமர்த்தப்படுகிறார்கள். உழைக்காமல் சோம்பேறியாக இருந்து தாழ்ந்த ஒரு பணியாளரை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். ஆமாண்டவரே, ஒரு தாளந்தை பெற்றவர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிக்கு நம்பிக்கைக்குரியவராய் அல்லாமல் அதை பயன்படுத்தாமல் வைத்திருக்கின்றார். இறுதியில் அவருடைய தலைவர் வருகின்ற பொழுது கடுமையாக தண்டிக்கப்படுகின்றார். கடைசியில் வருகிற இந்த பணியாளர் தலைவர் தன்னை நம்பி ஒரு தாளந்தை ஒப்படைத்திருக்கிறாரே என்று சொல்லி அதை பொறுப்போடு பயன்படுத்த வேண்டுமே என்று நினைக்கவில்லை, கடினமாக உழைக்கவும் இல்லை. அதனால் தலைவரால் தண்டிக்கப்படுகிறார். ஆமாண்டவரே, இதோ நீர் எங்களை நம்பி அநேக பொறுப்புகளை எங்களுடைய திறமைக்கேற்ப நீர் கொடுத்திருக்கின்றீர். கடுமையாக உழைத்து அப்பா நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை திறமைகளை நாங்கள் உடைய மகிமைக்காக பயன்படுத்த இன்றைய நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். சோம்பறிக்கும் எவ்வழியும் முள் நிறைந்த வழியே, சுறுசுறுப்பானவர்கள் செல்லும் பாதையோ நெடுஞ்சாலையாகும் என்று சொல்லி நீதிமொழிகள் 15:19 நாங்கள் வாசிக்கிறது போல, அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகளையும் திறம்பைகளையும் நாங்கள் சோம்பேறிகளாக அல்லாமல் சுறுசுறுப்பானவர்களாக அப்பா உமக்கு உகந்த முறையில் நாங்கள் பயன்படுத்தி அதை பழுகி பெருகச் செய்து கடினமாய் உழைத்து உம்முடைய திருவுளத்தை போல நாங்கள் நடந்து எங்கள் தாளந்துகளை பெருக்கி அதன் மூலமாக உமக்கு மகிமை சேர்க்க அநேக ஆத்துமங்களை நாங்கள் உம்மண்டை கொண்டு வந்திருத்த இதோ எங்களை தகுந்த பாத்திரங்களாக நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா இந்த ஜபத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ அநேக தாளந்துகளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீராண்டவரே. அப்போ அந்த தாளந்துகள் அனைத்தையும் நாங்கள் உமது மகிமைக்காக இதோ இந்த இரவு வேலை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ உடல் அளவில் உள்ளத்தளவில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போகாமல் எல்லா வகையிலும் நாங்கள் உண்மை மட்டுமே நம்பி எங்களுடைய விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து அநேகரை எங்களுடைய சொல்லாலும் எங்கள் செயலாலும் எங்களுடைய நடத்தையினாலும் உம்மண்டை கொண்டு வந்து நிறுத்துகிற பாத்திரங்களாக எங்களை பயன்படுத்த வேண்டுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் இம்மட்டுமாய் உதவின எபினேசர் இனியும் உதவுவீர் என்ற அந்த நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி இதோ இந்த மாதம் முழுவதும் கூட உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்க போவதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். தாய் கன்னிமரியாளுடைய ஆரோக்கிய தாயினுடைய திருவிழாவிற்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நவ நாட்களில் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பும் உடனிருப்பும் பிரசன்னமும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் ஏறெடுக்கிற அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக, சிவமாலையின் வழியாக, நவநாள் திருப்பள்ளிகளின் வழியாக நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளும் பரலோகத்தை நோக்கி எழும்புவதாக. அன்னை மரியாளுடைய நீலர் அங்கிக்குள்ள நாங்கள் மூடி மறைக்கப்படுவோமாக. உலகத்திற்குரிய எல்லா பாவ நாட்டங்கள், தீய நாட்டங்கள், பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், மரணக்கட்டுகள் யாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எல்லா குடும்பங்களிலும் அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் அன்னை மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலம் தங்குவதாக. அந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள், இருதயத்தில் இருக்கிற கடினமான தன்மைகள், மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள், விட்டு கொடுக்க முடியாத செயல்கள், உன் இயல்பின் இச்சைகள், உலகத்திற்குரிய பாவ கட்டுகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் தூய ஆவியனுடைய அக்கினி கோட்டையினாலும் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி உடைய ரத்தத்தினாலும் உடைய வார்த்தையினாலும் ஜெயத்தையும் சுகத்தையும் ஆற்றலையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வோமாக. இந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்றும், வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்றும், பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, தடைகளை நிர்மூலமாக்குவீராக. அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உடைய ரத்தத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் முறியடிக்கப்படுவதாக. உடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக ஒரே ஒரு முறை நீர் சிந்தின ரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட ரத்தம், புதிய உடன்படிக்கையின் ரத்தம், வழி வழியாய் வந்திருக்கிற எங்கள் மூதாதரியின் பாவங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக அப்பா சிந்தப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், எங்கள் மனசாட்சி கழுவி தூய்மைப்படுத்துகிற மகா பரிசுத்தமுள்ள ரத்தம், எங்களை விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் ஒப்புரவாக்கி இருக்கிற மகா பரிசுத்தமுள்ள ரத்தம், இதோ எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகள் மீது ஊற்றப்படுவதாக. எல்லா விதமான பாவங்களும் தீமையின் அந்தகாரங்களும் முறியடிக்கப்படுவதாக. சாத்தான் விரித்திரு
இருக்கிற வலைகள் கண்ணிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, எங்கள் குடும்பங்களில் தெய்வீக அமைதியும் சமாதானமும் தங்குவதாக, மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு சூழ்நிலைகளில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால வல்லமையையும் ஆற்றலையும் சுகத்தையும் பூரண விடுதலையும் பெற்றுக்கொள்வார்களாக. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக நான் உங்களிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைநிறந்தால் இதோ நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நான் தருவேன் என்ற அந்த வார்த்தையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, விரும்பி வாஞ்சித்து கேட்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்திற்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக. தாய் கண்ணி மரியால் எல்லா வானத்துதர்கள் காவல் சம்மனுசுகள் மிக்கேல் துதர் ரஃபேல் துதர் கப்ரேல் துதர் பாளையம் இறங்கி எங்களை பாதுகாப்பார்களாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறைய எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிக நமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.